நான் கடந்த 5 வருடங்களாக தோட்டப்பயிர் சாகுபடி செஞ்சிட்ருக்கிறேன். காரணம், சரியான காலநேரத்தில் பருவமழை இல்லாதனாலையும் காவிரி நீர் கடைமடை பகுதியான காரைக்காலுக்கு சரிவர வராதனாலையும் பல விவசாயிகள் தங்களோட விவசாயத்தை கைவிட்டுட்டாங்க. அதுக்கு மாற்றாக குறைவான நீரில் சாகுபடி செய்யக்கூடிய இந்த தோட்டப்பயிர் சாகுபடியில் செஞ்சால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த வருஷம் இந்த சாகுபடி செஞ்சிட்ருக்கேன். அதுவும் குறிப்பாக இயற்கை முறையில் இந்த கத்திரி சாகுபடியை நான் செஞ்சிட்ருக்கேன். இதனால் இந்த வருஷம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற காசியாபாத் இயற்கை நுண்ணூட்டங்கள் தயாரிக்கிற அந்த நிறுவனத்துலேருந்து, அரசு நிறுவனத்துலேருந்து வேஸ்ட் டீகம்போசர் அப்படிங்கிற இந்த இயற்கை பாக்டீரியா வந்து நம்ம வாங்கி அதை வந்து பயன்படுத்தி இந்த வருஷம் நம்ம வந்து இந்த சாகுபடி செஞ்சுருக்கிறோம். இதனால் விளைச்சல் அதிகமாக இருக்குது. இந்த COVID-19 பிரச்சனையால் உரிய விலை இல்லாமல் விவசாயிகள் பல்வேறு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நானும் என்னால் எனக்கான சரியான விலை கிடைக்கல. ஆனால் வெறும் உற்பத்தி விற்பனையோடு நிற்காமல் விவசாயிகள் தங்களோட உற்பத்தி பொருளை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். குறிப்பாக நம்ம சாகுபடி பண்ணிருக்க கத்திரிக்காய நம்ம மதிப்பு கூட்டல் பொருளாக வத்தலாக தயாரிச்சு மதிப்பு கூட்டி இதை வந்து உள்ளூர் வெளியூர் மார்க்கெட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் வந்து இதுக்கான விற்பனை வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கான ஏற்பாடுகள் நான் செஞ்சுருக்கேன். உரிய விலையும் நமக்கு கிடைக்கும். மேலும் மத்திய மாநில அரசுகள் இந்த COVID-19 பிரச்சனையால் நலிவடைஞ்ச சிறு குறு தொழில்களுக்கு நிறைய கடன் உதவிகளையும் பல்வேறு திட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகள் உபத்துள்ளான இந்த மதிப்பு கூட்டலுக்கும் அதை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கான உதவிகளையும் விவசாயிகளுக்கு செஞ்சால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவாங்க.